ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டொயோட்டா இன்னோவோடைய ரியர் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்டை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசு ரீப்ளேஸ் பண்ணலான்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து லீக்டாக இருக்குது, இது கம்ப்ளீட்டாக டேமேஜாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது கீழே இருக்கக்கூடிய இந்த போல்ட், அதுக்கப்புறம் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு சைடில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வுடன் பிளாக்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு ராட் வந்து நம்ம வைக்கணும். இதில் இருக்கக்கூடிய போல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரட்டையை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரட்டை நம்ம வந்து புதுசு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியலோடைய புது ஸ்ட்ரட்டை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். கேப்ரியல் வந்து ரொம்ப நல்ல கம்பெனி. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா டொயோட்டாக்கு ஓஇஎம் சப்ளை பண்ணுறதே கேப்ரியல் தான். இது வந்து குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் டொயோட்டா கம்பேர் பண்ணாரோ இதோட ரேட்டும் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1384 வருது. இப்போது நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து ரெண்டு புஷ் இருக்கும். ஸோ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய நட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாஷர் அதுக்கப்புறம் அந்த புஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஸ்ட்ரட்டோடைய பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதில் வந்து நம்ம அடுத்த புஷ்ஷும் திரும்ப அதே வாஷரும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுமே திரும்ப நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டம் சைடில் வந்து 17mm போல்ட் வரும். அதேமாரி டாப் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 14mm போல்ட் வரும். ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டிங் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த சைட்லேயும் அதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க ஸ்ட்ரட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும், இதில் தான் ஆயில் ரொம்ப அதிகமாக லீக்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து இதாக இருந்ததுனால இதில் வந்து ப்ராப்பரான ஒரு சஸ்பென்ஷன் ஆக்ஷனே இருக்காது. இது கம்ப்ளீட்டாக உள்ள கம்ப்ரெஸ் ஆகி போயிடும். அதே நேரத்தில் ப்ராப்பராக அது வந்து ரிட்டன் ஆகாது. நம்ம இதுமாரி கம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகும். அண்ட் இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக உள்ள ஸ்க்வீஸ் ஆகி போயிடுது. இது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது இந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்துச்சுன்னா. அண்ட் இதே சேம் ரேட் தான், 1384. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று நீங்கள் பாருங்கள், நம்ம ஓஇஎம் ப்ராடக்ட் தான் இந்த வெஹிக்கிளில் இருந்துச்சு, நாங்கள் அதை தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்ட்ரட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்ரியல்னு அதில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே இதில் நீங்கள் வந்து பழைய ஸ்ட்ரட், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கேப்ரியல்னு அதுலேயும் பிரிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக சில கஸ்டமர்ஸ் வந்து ஓஇஎம் ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே டைமில் சேம் ப்ராடக்ட் தான் கேப்ரியல், அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அதே ப்ராடக்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளில் ரெண்டு சைட்லேயுமே சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் கிளியர். நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஃபாலோஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் விசிட் சிஜே மோட்டோ கேர் ஃபார் யுவர் கார் சர்வீஸ். தேங்க்யூ.